இந்த ரெண்டு கிரேசி பீப்புள் ரெண்டு கிரேசி பீப்புள் சேர்ந்து ஒரு கிரேசி ட்ரீமை ஃபாலோ பண்ணாங்க. நாங்கள் அன்றைக்கே சொன்னோம், இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் அன்றைக்கே சொன்னோம் இது ப்ராக்டிக்கல் இல்லை, தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்கன்ட்டு. நீங்கள் ரிஸ்க் எடுத்து பாருங்கள். இன்றைக்கி அவங்க அப்பா இறந்துட்டான், அவன் புள்ள ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறான் அடிபட்டு. அச்சீவ் யூர் கோல்ஸ் நோ மேட்டர் வாட். கணேஷ் நடராஜன் கவரிங் லைஃப் லெசன்ஸ், அவேர்னஸ் மோட்டிவேஷன், நியூஸ் அண்ட் பாலிடிக்ஸ். மச்சி நீ தமிழ்லே பாட்காஸ்ட் கேளு. பாட்காஸ்ட் ஆன் ஏர். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. திஸ் இஸ் கணேஷ் நடராஜன். இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்ல எதை பத்தி பேச போறோம்னா, அச்சீவ் யுவர் கோல் நோ மேட்டர் வாட். அதாவது எந்த தடைகள் வந்தாலும், யார் உங்களை வந்து முடியாதுன்னு சொன்னாலும், நீங்கள் உங்கள் கோல் என்ன நினைக்கிறீங்களோ மனசில், அதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஒரு ஷார்ட் ஸ்டோரியில் வந்து நான் இந்த மெசேஜை கன்வே பண்ண விரும்புகிறேன். ஜான் ராப்லிங் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து, ஹி வாஸ் அ வெரி கிரியேட்டிவ் இன்ஜினியர் அமெரிக்காவில். 1983 வந்து அவர் என்ன நினைக்கிறாருனா, ஓகே நம்ம வந்து ஒரு பிரிட்ஜ் பில்ட் பண்ணும் நியூயார்க்குக்கும் லாங் ஐலண்டுக்கும் நடுவில், அமெரிக்காவில் நியூயார்க்குக்கும் லாங் ஐலண்டுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் பில்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மனசில் நினைக்கிறாரு. லைக் இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும், இதை பண்ணணும் நம்ம அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, போய் பிரிட்ஜ் பில்டிங் எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட போய் கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நியூயார்க்குக்கும் லாங் ஐலண்டுக்கும் ஒரு பிரிட்ஜ் பில்ட் பண்ணலாம், இது பண்ணலாம் நம்மளால் முடியும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்களே அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. அப்போது அந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி நீ வந்து இந்த ஐடியாலாம் உனக்கு ஒர்க் அவுட் ஆகாது, நீ ஏன் உன் டைமை வேஸ்ட் பண்ணுற, இதெல்லாம் ப்ராக்டிக்கல் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சுங்க, இந்த எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஹெச்டி வச்சுருக்கவங்க, இந்த எல்லாமே வந்து தே ஹாவ் அ நாலேஜ், ஈகோ ஆன் நாலேஜ், ரைட். அதாவது எனக்கு தெரியும் அந்த விஷயம், நான் பார்த்துட்டேன், அந்த ஃபீல்டில் இறங்கி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஒரு செம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டிவி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் மார்க்கெட் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி சொல்லக்கூடிய சில சேனல்ஸ் எல்லாம் இருக்கும், லைக் என்டிடிவி ப்ராஃபிட் அந்த மாதிரி இதெல்லாம் சேனல்ஸ்ல எல்லாம் எக்ஸ்பர்ட் டீம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருப்பாங்க. அவங்க எல்லா நேரமும் வந்து ஒரு ஸ்டாக், இந்த ஸ்டாக் வந்து நம்ம இங்கே இந்த ப்ரைஸில் வாங்கலாம், இந்த ப்ரைஸில் விற்கலாம், ஸ்டாப் லாஸ் நீங்கள் இங்கே செட் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா, தோஸ் எக்ஸ்பர்ட்ஸ் தெம்செல்ஃப் ஆர் நாட் மில்லியனர்ஸ் அண்ட் பில்லியனர்ஸ். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், அவங்க சொல்கிற ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து அவங்களே யூஸ் பண்ணியிருந்தா, தே ஷுட் ஹவ் பீன் அ சக்ஸஸ்ஃபுல் மேபி அ ஸ்டாக் இன்வெஸ்டர், ரைட், விச் தே ஆர் நாட். அப்போ எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு இருக்கக்கூடியவங்க வந்து என்றைக்குமே தே ஹாவ் த நாலேஜ், ஈகோ. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஜான் கிட்ட, நீ சொல்கிற ஐடியா தம்பி ப்ராக்டிக்கலாக இல்லை, நீ வந்து இதை பண்ண முடியாது, உன் டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஜானுக்கு வந்து என்னன்னு தெரில, அவர் மனசில் வந்து அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இந்த பிரிட்ஜை நம்மளால் கட்ட முடியும் அப்படின்றனால யாருமே அவருக்கு உதவி பண்ண வரல அந்த டைமில். ஏன்னா எல்லாருக்குமே, ஏன்னா இது மாதிரி ஒரு பிரிட்ஜை வந்து யாருமே கற்பனை கூட பண்ண முடியல, அவர் சொல்கிறத இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜை வந்து வர முடியும் அப்படின்னு சொல்லி. இது இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜை வந்து முன்னாடி யாரும் கட்டினதும் இல்லை. ஸோ அதனால தான் வந்து யாருனாலையும் கற்பனை பண்ண முடியல. இன்றைக்கி இலான் மஸ்க் அப்படிங்கிற ஒரு மாமனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே. ஆனால் அன்னைக்கு ஒரு டைமில் வந்து அவர் நான் ரீயூசபிள் ராக்கெட்ஸ் தயாரிக்க போகிறேன்னு சொன்னப்போ எல்லாருமே கேள்வி பண்ணாங்க, எல்லாருமே சிரித்தாங்க, அவருக்கு யாருமே அவருக்கு உதவி பண்ண வரல, ரைட். இன்வெஸ்டார்கிட்ட போனால் அவங்க எல்லாமே ரிஜெக்ட் பண்ணாங்க. ஈவன் அந்த கவர்மெண்ட்டே வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணல, இது வந்து ஒரு ஃபூலிஷ் ஐடியான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதை விட ரொம்ப ரொம்ப ஒரு சோகமான ஒரு விஷயம், அவர் யாரை வந்து பார்த்து சின்ன வயசுலேருந்து ஒரு ஹீரோவாக நினச்சி மனசில் வளர்ந்தாரோ, அந்த அமெரிக்கன் ஹீரோ வே வந்து அவர் ஐடியாவை ரிஜெக்ட் பண்ணுறாரு. இது வந்து ஒரு ஃபூலிஷ் ஐடியா அப்படின்னு சொல்கிறாரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீல் ஆர்ம்ஸ்ட்ராங். ஃபஸ்ட்டு வந்து மூணில் கால் வச்சவங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவர் வந்து ஒரு அவரோட பயங்கரமான ஒரு ஹீரோ மாதிரி சொல்கிறாரு. யார்? நம்ம இலான் மஸ்க். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவே அவர் ஐடியா வந்து ஃபூலிஷ் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாரு. அது வந்து அவர் வாழ்க்கையிலேயே ரொம்பவே ஒரு லோ பாயிண்ட் அப்படிங்கிறதையும் வந்து நிறைய வீடியோஸில் வந்து நிறைய இன்டர்வியூஸில் வந்து நம்ம இலான் மஸ்க் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அவர் வந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லானாங்கிறது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி, ரைட். அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா, ஜான் வந்து மனசில் அவருக்கு தெரியுது, ஓகே இந்த மாதிரி ஒரு இது பண்ண முடியும், ஆனால் அவர் யாருமே அவருக்கு வந்து ஹெல்ப்புக்கு வரல. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவன் அவரோட பையன் வாஷிங்டனை கூப்பிடுறாரு. டே இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, நம்ம பண்ணலாம் சேர்ந்து அப்படின்னு சொல்கிறாரு. வாஷிங்டனும் வந்து எப்படின்னா, ஓகே நம்ம அப்பா வந்து மனசில் நினச்சிருக்காரு, ரைட், மனசில் வந்து இதை நினச்சிருக்காரு இந்த மாதிரி ஒன்று பண்ண முடியும்ன்ட்டு. ஸோ இட் குட் பி அச்சீவ்ட் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த வாஷிங்டன் அப்படிங்கிறவன் வந்து ஓகேப்பா நான் ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி வந்துடுறான், சேர்ந்துக்கிறான் இவங்க அப்பா கூட.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வாஷிங்டனும் அப்போ தான் வந்து ஜஸ்ட் ஹி ஹேட் பிகம் அன் இன்ஜினியர், அப்போ தான் வந்து அவர் ஸ்டடீஸ் வந்து முடிச்சுட்டு வராரு. ஸோ இவங்க ரெண்டு பேர் ஒரு காம்போவில், சரி யாருமே நமக்கு உதவிக்கு வரல, நம்மளே வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவோம், நம்மளே ஹையர் பண்ணலாம் இன்ஜினியர்ஸை, நம்ம வந்து இதை வந்து நடத்தி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் பண்ணுறாங்க அவங்களே இன்ஜினியர்ஸை. அண்ட் தே வெண்ட் ஆன் வித் த பிளான். ஒரு சில மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய ட்ராஜடி நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ராப்லிங் வந்து அந்த சைட் ஆக்டிவிட்டி நடக்கும்போது ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயத்தினால ஒரு பெரிய அந்த ட்ராஜடினால ஜான் ராப்லிங் இறந்துடுறாரு. வாஷிங்டன் பயங்கரமாக அந்த சைட்டில் வந்து ஹீ இஸ் பேட்லி இன்ஜோர்ட், அவரால் பேசவும் முடியல, அவரால் நடக்கவும் முடியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. அவரை வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி வச்சிடுறாங்க. எல்லா மக்களும் உலகத்தில் இதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, என்னடா இவங்க பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாமே இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த ரெண்டு கிரேசி பீப்புள் சேர்ந்து ஒரு கிரேசி ட்ரீமை ஃபாலோ பண்ணாங்க. நாங்கள் அன்றைக்கே சொன்னோம், இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் அன்றைக்கே சொன்னோம் இது ப்ராக்டிக்கல் இல்லை, தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்கன்ட்டு. நீங்கள் ரிஸ்க் எடுத்து பாருங்கள், இன்றைக்கி அவங்க அப்பா இறந்துட்டான், அவன் புள்ள ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறான் அடிபட்டு அப்படின்னாங்க. அந்த ஒர்க் பிரிட்ஜோடது அப்படியே நின்று போச்சு. ஏன்னா யாருக்குமே அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இல்லை. வாஷிங்டனும் அவங்க அப்பாவையும் தவிர்த்தி அந்த பிரிட்ஜை எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோங்கிறதுக்கு அந்த இன்ஜினியர்ஸ் அந்த டீம்லே வந்து யாருக்குமே அவ்வளோ டெக்னிக்கல் நாலேஜே கிடையாது. ஸோ தே நீடட் அ கைடன்ஸ், ரைட்? அப்போ வாஷிங்டனும் ஹாஸ்பிட்டலைஸாக இருக்காரு. அவரால் பேசவும் முடியல, அவரால் நடக்கவும் முடியல, கம்ப்ளீட்லி ஹாஸ்பிட்டலைஸ். அப்போ ஹாஸ்பிட்டல் பெட்டில் உட்காந்துட்டு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அவர் வந்து வெளியே பார்க்குறாரு விண்டோவில். அப்போ வந்து ஒரு பேர்டு வந்து விண்டோவோட அந்த சில்லில் வந்து உட்காருது. உட்காந்துட்டு அது வந்து ரொம்ப நேரமாக சர்ப்பிங் சொல்லுவாங்களே, அதாவது வந்து அவர் ஒரு பேர்டு வந்தால் எப்படி வந்து அது ஒரு சவுண்ட் க்ரியேட் பண்ணும்ல, அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. அப்போது இவருக்கு என்னன்னு தெரில, வாஷிங்டன் வந்து பெட்லேருந்து இதை பார்க்குறாரு. அந்த பேர்டு வந்து ஒவ்வொரு வாட்டியும், நீ எந்திரிச்சு இந்த பிரிட்ஜை வந்து பில்ட் பண்ணும், நீ ஆரம்பித்தது நீ முடிக்கணும், நீ ஆரம்பித்தது முடிக்கணும், நீ ஆரம்பித்தது முடிக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துதான். ஸோ அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த திருப்பி அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் லைஃப்பில் வந்து திருப்பி வந்துருச்சு. அவரால் ஒன்றுமே பேசவும் முடியல, ஒன்றுமே பண்ண முடியல, ஆனால் ஃபிங்கரை மட்டும்தான் அசைக்க முடிஞ்சுதான். அப்போ அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு அவரோட கையை மட்டும் ஆட்டி அவர் சொல்கிறாரு, எல்லா இன்ஜினியர்ஸையும் நீ கூப்பிடு, நான் உனக்கு வந்து நான் உனக்கு கன்வே பண்ணுறதை வந்து நீ அந்த இன்ஜினியர்ஸுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அந்த பிரிட்ஜு தாங்க புரூக்ளின் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி செம ஃபேமஸாக இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரிட்ஜ் அது, ரைட்? யோசிச்சு பாருங்கள், இது வந்து இவரோட வாஷிங்டனோட கண்டிப்பாகவே நம்ம வந்து அவரோட அந்த வில் அண்ட் டிட்டர்மினேஷன் நம்ம பாராட்டி ஆகணும். ஆனால் அந்த அவங்க ஒய்ஃபை பற்றி யோசிச்சு பாருங்கள், 13 வருஷம் அவர் கையை மட்டும் அசைச்சு சொன்னதை டீகோட் பண்ணி, அவங்களுக்கு இன்ஜினியரிங் பற்றி எதுவும் தெரியாது, அந்த பிரிட்ஜை எப்படி பில்ட் பண்ணணும் டெக்னிக்கல் நாலேஜ் அவங்களுக்கு கிடையாது, பட் அவரோட அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நல்லா கவனித்து அதை கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. 13 வருஷமாக ஒரு கை ஒரு விரலை மட்டும் ஆட்டிகிட்ருக்கிற ஒருத்தரோட கம்யூனிகேஷனை வச்சு அதை அந்த இன்ஜினியருக்கு பாஸ் ஆன் பண்ணணும்னா ரொம்பவே ஒரு டஃப்பான டாஸ்க், ரைட்? ரொம்பவே ஒரு கடினமான டாஸ்க் தான். வாஷிங்டனும் அவங்க ஒய்ஃபும் செஞ்சு முடித்தாங்க. இன்றைக்கி புரூக்ளின் பிரிட்ஜை பார்த்து எல்லாருமே வாயில் கை வச்சு நிற்கத்தான் முடியும். ஆனால் அந்த மாதிரி இன்னொன்று கட்டணுன்னா இட் இஸ் ரியலி டிஃபிகல்ட். இன்றைக்கி நம்ம டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் எவ்வளோ ஆயிடுச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது சுற்றி நம்மளை, ரைட்? அப்போ எது வந்து வாஷிங்டனை அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, த டிசையர் அண்ட் டிட்டர்மினேஷன். ஸோ இதுலேருந்து என்ன பெரிய லெசன் நம்ம எடுத்துக்கலான்னா, Even a distant dream can be realized with determination and desire. நீங்கள் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ண போகும்போது நிறைய பேர் உங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயம், இது முடியாது, பிகாஸ் உங்கள் விஷனை அவங்களால பார்க்க முடியாது. யூ ஹாவ் அ சர்டன் விஷன், அதாவது உங்கள் மைண்டுக்குள்ளே ஓகே இது இப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷன் இருக்குது, அந்த விஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அந்த அதர் பர்சன்னால, அந்த விஷனை பார்க்க முடியாது. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, சிம்பிளி தே ரிஜெக்ட் யுவர் ஐடியா. பட் உங்களுக்கு வந்து உங்கள் மனசுக்குள்ளே இஃப் யூஆர் சர்டன் அண்ட் இஃப் யூஆர் ஷுர் தட் ஓகே இந்த மாதிரி கண்டிப்பாகவே நடக்க முடியும், என்னால் முடியும், அந்த டிட்டர்மினேஷனும் டிசைரும் இருந்ததுன்னா யூ கேன் ப்ரொசீட் ஃபர்தர் அண்ட் அதை நடத்தி காட்டணும் நீங்கள். அப்படி சொல்லி இந்த பாட்காஸ்ட் வந்து நம்ம முடிச்சுக்கலாம். திஸ் இஸ் கணேஷ் நடராஜன் சைனிங் ஆஃப். அண்டில் வி மீட் நெக்ஸ்ட் டைம், தேங்க்யூ, பபாய். ஹே, லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, இந்த மெசேஜை யாருக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் கணேஷ் நடராஜன்,
அண்ட் ஹிட் தட் பெல் ஐக்கன் ஸோ தட் வந்து நான் ஒவ்வொரு வாட்டி பாட்காஸ்ட் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ.